வணக்கம். இப்போ இந்த ஆண்டு 2022 ஐபிஎல் துவங்கிறதுக்கு இன்னும் சரியா 2 வாரத்துக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு. இப்படி இருக்க இந்த கடைசி நேரத்தில் நேற்று தான் ஆர்சிபி அணி அவங்க இந்த ஆண்டின் ஐபிஎலுக்கான கேப்டன் அவருடைய பெயரை அதிகாரப்பூர்வமாக ஃபாப் டுப்ளசி அப்படிங்கிறத ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி நடத்தி அதில் ஆர்சிபி அணியின் சில வீரர்கள் பங்கேற்க ஆர்சிபி அணியின் கேப்டன் ஃபாப் டுப்ளசி அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தருணத்தை பார்த்த நம்ம சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஃபாப் டுப்ளசி நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு இப்படி ஆர்சிபி அணிக்கு போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் நம்ம சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் எல்லார்கிட்டயுமே இருந்தது. ஆனா இந்த ஈவெண்ட்ல பேசிருந்த ஃபாப் டுப்ளசி அவருடைய பேட்டியை கேட்ட நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விதமாக தான் ஃபாப் டுப்ளசி அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. அதாவது ஃபாப் டுப்ளசி அவர் பேசியிருந்ததுல ஆர்சிபி அணியின் கேப்டனா தன்னை தேர்வு செஞ்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஃபாப் டுப்ளசி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே ஏபிடி டிவிலியர் அதே போல விராட் கோலி இவங்க இரண்டு பேருமே சிஎஸ்கே அணியை விட்டு ஆர்சிபி அணிக்கு வந்துடுங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய வாட்டி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதே போல ஆர்சிபி அணியில நான் சேர்றதுக்கான இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நிறைய வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு ஃபாப் டுப்ளசி இந்த விஷயத்த நேத்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கான நேரம் இப்பதான் கூடி வந்திருக்கு. ஆனா நான் ஆர்சிபி அணியில இணையற இந்த நேரத்தில் ஏபிடி டிவிலியர் அவர் ஆர்சிபி அணியில் இல்லாதது தனக்கு வருத்தமாக இருக்கு. ஆக மொத்தம் பல நாட்களாக திட்டம் போட்டிருந்தது இப்போதான் நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாப் டுப்ளசி ரொம்பவே மகிழ்ச்சியோட நேற்று ஆர்சிபி அணியின் கேப்டன் பதவியை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ டுப்ளசி அவருடைய இந்த பேச்சை கேட்ட நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஃபாப் டுப்ளசி அவர் மேலே ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபாப் டுப்ளசி இத்தனை நாட்களாக சிஎஸ்கே அணியில் இருந்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நினப்போ இல்லை பேச்சுவார்த்தையோ நடந்ததை பற்றி எப்பயுமே ஃபாப் டுப்ளசி அவர் குறிப்பிடலை. அதே போல் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஃபாப் டுப்ளசி இத்தனை நாளா நம்ம சிஎஸ்கே அணியில விளையாண்டாரா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இப்போ எல்லா சிஎஸ்கே ரசிகர்கள் மனசுலயுமே எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ ஃபாப் டுப்ளசி அவர் கொடுத்த இந்த பேட்டியை பத்தி உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.